எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். முட்டை வச்சு நான் நிறைய ரெசிபி செஞ்சுருக்கேன். இன்றைக்கி இன்னொரு அருமையான முட்டை ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது முட்டை மசாலா ஃப்ரை. இது ரசம் சாம்பாருக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டை மசாலா ஃப்ரை பண்ணுறதுக்கு அகலமான கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றுங்க. ஒரு 3-4 டீஸ்பூன் அளவு ஊற்றுங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு பொரிய ஆரம்பித்ததும் இப்போ இடித்த பூண்டு போடுங்க. அடுத்து 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கலந்து விடுங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போடுங்க. அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. இல்லைன்னா மசாலா கருக ஆரம்பிச்சிடும். மசாலாவோட பச்சை வாசனை போனதும் வேக வச்சிருக்கிற முட்டையை ரெண்டாக கட் பண்ணி சேருங்க. சேர்த்துட்டு மெதுவாக முட்டையை மசாலாவோட நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. முட்டையை சேர்த்ததும் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடுங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்ல சூடாக சர்வ் பண்ணுங்க. இதை நீங்கள் சூடான சாதத்தோட ரசம் இல்லைனா சாம்பார் வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். முட்டை மசாலா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. ஸோ அடுத்த வாட்டி முட்டை வச்சு ஏதாவது ரெசிபி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட கூட ஷேர் பண்ணிக்கோங்க.